நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா மாசம் முழுக்கும் வேலையே செய்யாம நம்ம ஒரு சில நாட்கள் வேலை செஞ்சு எப்படி ஒரு 1 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் தாங்க. இது எந்த ஒரு மேஜிக் தந்திரம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் வேணும். ஸோ சிம்பிளான பிஸ்னஸ் ஆனால் இது கொஞ்சம் ட்ரிக்கியான பிஸ்னஸும் கூட, ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். கண்டிப்பாக கஸ்டமர் இதை இந்த ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா வாங்கிப்பாங்கன்னு அஷ்யூர்டாக சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டைப், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் டிப்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து தாராளமாக எடுத்து பண்ணலாம், ஃபீமேல்ஸ் பண்ணலாம், அவங்க எப்படி இதை பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் நான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் நம்மளோட சேனலை யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கார் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பழைய காராக இருக்கட்டும் புது காராக இருக்கட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் நல்லா புத்தம் புதுசாக கார் வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம், யூஸ்டு கார் வாங்குறதா இருந்தாலும். பட் அந்த காரில் ஒரு சின்ன ஸ்க்ராச் விழுந்துருச்சு அப்படின்னா கார் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராச் ரிமூவல் ஒரு சர்வீஸ் அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராச் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை நமக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரெண்டு விஷயம் மட்டும்தான் நமக்கு தேவை அந்த மாதிரி வந்து காரில் இருக்க ஸ்க்ராச் நம்பர் ரிமூவ் பண்ணணுன்னா. ஸோ அந்த ரெண்டு என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரப்பிங் காம்பவுண்ட் அப்படின்னு இருக்குங்க, அதாவது கார் பாலிஷ்னு சொல்லுவாங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்லேயே வந்து காரோடைய இது அலைச்சிடலாம் ஸ்க்ராச்லாம் சொல்கிறாங்க, பட் ரொம்ப நாளைக்கு அதெல்லாம் நீடிக்காது. இந்த மாதிரி காம்பவுண்டுன்றது ஒரு ப்ரொஃபஷ்னலாக கிடைக்கிறது. ஸோ இது ஹோல்சேல் அப்படின்னா மேனுஃபேக்சர்கிட்ட டேரெக்டாக நம்ம வாங்கணும் நல்ல சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு. அது எங்கே கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஒரு பிரைட் ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் 600 ரூபீஸ் தான் ஒரு கிலோவே இது நீங்கள் பண்ணலாம். இதில் ரெண்டு டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணலாம். ஒன்று மேனுஃபேக்சர் கிட்டே இந்த மாதிரி ரப்பிங் காம்பவுண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஒரு 100 ml 200 ml வச்சு நீங்கள் ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் 50 ரூபீஸ் அந்த மாதிரி வச்சு ஒரு கிலோவுக்கு உங்களால் 300 ரூபா 400 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு டெக்னிக். இன்னொன்று நீங்களே இந்த சர்வீஸ் எடுத்து பண்ணலாம். இதுக்கு தேவையானது சாண்ட் பேப்பர். சாண்ட் பேப்பர் வேறு எதுவும் இல்லை, நம்ம வந்து கார் வந்து பாலிஷ் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ரிமூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரப் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்க டஸ்ட் ரஸ்ட் எல்லாமே போயிட்டு பாலிஷ் வந்து கிளியராக அப்ளை ஆகி ஸ்க்ராச் ரிமூவ் ஆகும். ஸோ இதுதான் சர்வீஸ். காரை நல்லா ஒரு தொடச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் இந்த சர்வீஸ் பண்ணணும். ஸோ இப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன இதில் லாபம், அப்படி பண்ணிப்பாங்களா அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். பர்சனலாக கார் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக காரில் ஒரு ஸ்க்ராச் விழுந்துருச்சு ஒரு டேமேஜ் வந்துருச்சுன்னா அதோடு நம்ம ட்ராவல் பண்ண முடியுமா, எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாருமே நம்ம காரை பார்ப்பாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் அப்படின்றத ஒன்று யோசிப்பாங்க. கண்டிப்பாக வந்து கார் லவர்ஸ் வெஹிக்கிள் லவர்ஸ் யாருக்குமே ஒரு ஸ்க்ராச் விழுந்துருச்சுன்னா செம்ம கடுப்பாயிடுவோம். நம்ம ஒருத்தவங்க பக்கத்துலேருந்து ஒரு சைக்கிளில் ஒரு கோடு போட்டால் கூட நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஒரு காருக்கு வந்து அந்த மாதிரி ஸ்க்ராச் மைல்டு ஸ்க்ராச் ரிமூவ் பண்ணுறதுக்கு 2000 ரூபீஸ். இன்கேஸ் அவங்க இன்டெப்த்தாக ஸ்க்ராச் போட்டாங்க, இன்டெப்த் ஸ்க்ராச்னா என்ன அப்படின்னா ஒரு ரெட் கலர் கார் இருக்குது அப்படின்னா அந்த காரில் வந்துட்டு அந்த ஸ்க்ராச் விழுந்தாலும் ரெட் கலர் தெரியும் ஆனால் சின்ன ஒரு கோடு இருக்கும் அதுதான் ஸ்க்ராச். ஆனால் அந்த பாடி அதாவது அந்த மெட்டல் பாடியை உள்ளே இருக்க ஒயிட்டே தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் இன்டெப் ஸ்க்ராச். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராச்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரீபெயிண்ட் தான் பண்ணணும். ஸோ ரீபெயிண்டோட காஸ்டிங் உங்களுக்கு 20,000 30,000 அந்த மாதிரி ஆகிடும். ஒரு காருக்கே ஃபுல்லாக ஒரு பேனல்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு 2000 ரூபா 2500 ரூபா ஆகிடும். ஸோ ஹோல் காருக்கு உங்களுக்கு வேறு மாதிரி சார்ஜஸ். ஸோ அது பெயிண்டிங்கில் போயிடும், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ நம்ம பண்ண பொறுத்து பேசிக் ஸ்க்ராச் மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறது. லைட்டாக வந்து சொன்ன பார்த்தீங்களா, ஒரு முள்ளில் இப்படி போகும்போது ஒரு வண்டி பக்கத்தில் வரும்போது இடிக்கிறது உரசது இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிட்டி சைடில் போகும்போது ஸ்க்ராச் இல்லாமல் வண்டி ஓட்டவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஒரு கார் முழுக்கவே நமக்கு அந்த ஸ்க்ராச் ரிமூவ் பண்ணுறதுக்கு வெறும் 2000 ரூபா தான். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணணும், அதாவது வருஷத்துக்கு 2 வாட்டி பண்ணால் எப்பையும் பல பலன்னு புதுசாக உங்கள் கார் இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ராச் அதாவது நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்க்ராச் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி கோடுங்கள் விழ தான் செய்யும். ஸோ நம்ம கார் எப்பயும் பல பலன்னு வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ராச் சர்வீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் கார் ஓனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ரெகுலர் கான்ட்ராக்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா இப்போது 2000 ரூபீஸ்ன்றது ஏஎம்சி மாதிரி தான், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவங்க போடுறாங்க இல்லை ஒரு 1 இயர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்கலாம். நீங்கள் 2000 ரூபீஸ்ன்றது 1600 ஒரு 400 ரூபீஸ் 300 ரூபீஸ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணி நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். இது டைரக்ட் ஓனர்ஸ் ரீச் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு டீலர்ஸ் யூஸ்டு காசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீ ஓன்டு காசுனா தெரியும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து கார் சேல்ஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காசெல்லாம் வந்து ரொம்ப அதாவது ஒரு காரோட வேல்யூ ஒரு 7 லட்சரூவானா ப்ரீ ஓன்டு காசு ஒரு 3.5 லட்சரூவா 4 லட்சரூவா வைப்பாங்க.
யூஸ்டு கார் கொஞ்சம் யூஸ்டு கார் தான் வந்துட்டு நமக்கு ஒரு 2 lakhs 4.5 lakhs கிட்டே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கார்லலாம் நமக்கு ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3.5 lakhs கொடுத்துவாங்க, யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் அவங்க ஒன்ஸ் ரிமூவ் பண்ணி அது ஸ்க்ராட்ச் இல்லாத வண்டினா கண்டிப்பாக வாங்க யோசிப்பாங்க. 7 lakh வண்டி புத்தம்புதுசாக பல பலப்பாக நமக்கு 3.5 lakhs கொடுக்குறாங்களே அப்படின்னு. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் தான் டீலர்கிட்ட பேசி அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கணும், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு வந்து பர்சன்ஸ் வாங்குவாங்க அந்த மாதிரி காசு. ஸோ யூஸ்டு கார் டீலர், ஓன்டு கார் டீலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரீ ஓன்டு கார்ஸ், அவங்களே நீங்கள் ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் பார்த்துடலாம். நீங்கள் இப்போது ஒரு மந்த்லி ஒரு 20 cars பண்ணுறதா இனிஷியலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20 cars நீங்கள் பண்ணணும். ஆக்சுவலாக அதுதான் டார்கெட். ஸோ வீக்லி ஒரு 20 cars பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் வந்துட்டு ஒரு 40,000 rupees கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு அப்படின்னா உங்களால் ஒரு 1,60,000 கிட்ட கண்டிப்பாக வந்து பர்சன்ஸ் 2 பேர் வச்சுக்கணும். அவ்வளோ காஸ்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் சர்வீஸ் பண்ணணும். சண்டே அண்ட் ஹாலிடே சர்வீஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்ட். எப்போ ஓனருக்கு லீவோ, ஓனர் ஃப்ரீயாக இருக்காங்களோ, காரோட சொந்தக்காரர் ஃப்ரீயாக இருக்கிறோம், அப்போ தான் போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம அந்த நேரத்தில் லீவ் எடுத்துக்கிட்டு அவருக்கு வேலை இருக்கும்போது நம்ம போய் சர்வீஸ் பண்ணுறோன்னா அவர் வேணாப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்டுருவாரு. அதனால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலிடே சண்டேஸ்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே சரி, நீங்கள் சப்ளை பண்ணுற சர்வீஸ் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சண்டேஸ் ஃபெஸ்டிவலோட லீவு அந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர்ஸ் பிடிக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர் சர்வீஸ். இப்போது டோர் சர்வீஸுன்றதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வரேன். உங்களுக்கு இப்போது OLX, குவிக்கர், கார்தேகோ, காஸ்ட்24, ப்ரீ ஓன் கார் டீலர்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி யூஸ்டு காசு வேணும்னு அவங்கள ரீச் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லணும். ஸ்ட்ரீட் கஸ்டமர்ஸ், ஸ்ட்ரீட் கஸ்டமர்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ரிமூவல் சர்வீஸ் நியர்பை நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு எங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸு அதே போல் சிக்னல் ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் இந்த போர்டு வைக்கணும். அதே போல் பர்சன்ஸ் வந்து ஒரு புது புது பல பலன்னு ஒரு காரோடைய ஸ்டிக்கரும் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் இருக்கிறதும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹோர்டிங்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் கஸ்டமர்ஸ் உங்களை ரீச் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுங்கள், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இந்த மாதிரி பிஸ்னஸ் பேஜஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்பார்ட்மெண்ட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் பிடிங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய கார்ஸ் இருக்கும். அதே போல் ஆஃபீஸ் கான்ட்ராக்ட்ஸ் பிடிங்க. ஸோ ஆஃபீஸ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஆஃபீஸோட அட்மினிஸ்ட்ரேஷனில் பேசலாம் நீங்கள், இல்லை ஆஃபீஸ் வெளியே நீங்கள் பேம்ப்ளெட்ஸ் மாதிரி கொடுக்கலாம், போர்டிங்ஸ் மாதிரி வைக்கலாம், நீங்கள் ஒட்டலாம் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ணுவாங்க. நான் ஏன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் காரை வந்து வேலத்தில் பார்க் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த கார் நின்றுட்டு தான் இருக்கும். அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த காரை வந்து நம்ம சரி பண்ணி வச்சுட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டைம் வேண்டாம். அவங்க டைம் அவங்களோட ஸ்பேர் டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்காது. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம அந்த வேலையை முடிச்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவர் பார்த்துட்டு போயிடலாம், எல்லாமே கிளியராக நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ட்டு சர்வீஸுங்க, நீங்கள் ஆஃபீஸில் மட்டும் ஒரு ஆர்டர் ஒருத்தர்கிட்ட அந்த மாதிரி பிடிச்சிங்கனாலே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. அது வீட்டில் இருக்கிற ஆர்டராக மாறலாம், அவங்க நெய்பர்ஸ் கிட்டே வந்து ரெஃபர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆஃபீஸ் ஆர்டர்ஸ் நீங்கள் பிடிக்கலாம். அதே போல் கஸ்டமர்ஸ் கிட்டே பேசும்போது ஹோப் நீங்கள் கொடுக்கணும். சார் உங்கள் கார் சூப்பராக இருக்கும் சார், இதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்க போகுது, புதுசு மாதிரி ஆகிடும், நீங்கள் எப்படி வாங்கினீங்களோ அந்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸ் அவங்கக்கிட்ட பண்ணணும். ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பெஸ்ட் இம்ப்ரெஷனாக அவரை வந்து அட்ராக்ட் பண்ணும். கஸ்டமர்ஸ் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படிங்களா, ஓகே இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும். இதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் எதனா இருக்கானா, நிறைய இடத்துல ட்ரைனிங்ஸ் இது கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரைனிங்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரைனிங்ஸ் எடுத்துகிட்டும் இதை பண்ணலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் இருக்கீங்க பார்ட் டைமில் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன வெப்சைட்டோ ஆப்போ அந்த மாதிரி டெவலப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 rupees அவ்வளோதான் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய யூடியூப் சேனல்ஸ் ப்ரொமோஷன்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் கொடுங்க. ஃப்ரீ சர்வீஸ்னால் கார் ஃபுல்லாகவே உங்களை வந்து ஸ்க்ராட்ச் ரிமூவ் பண்ண சொல்லலை, ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் மட்டும், ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை 2 scratch ரிமூவ் பண்ணி காட்டுங்க அவங்களுக்கு அந்த இடத்த. அவங்க சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நெக்ஸ்ட் பண்ணட்டும். நீங்கள் ஸ்ட்ரீட் கஸ்டமர்ஸ், இப்போது ரோட் சைட் கஸ்டமர்ஸ்லாம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இன்கேஸ் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க விரும்புகிறாங்க அப்படின்னா இந்த ஆஃபர் நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு பாலிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் செலவாயிடாது ஒரு ஸ்க்ராட்ச் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் அவங்க இதில் அந்த ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும் நீங்கள் போக வச்சு காட்டிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஏதாவது நம்ம விட்டு கொடுத்தா தான் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு ஆஃபர் அப்படின்றது 1 rupee பொருள் கொடுத்தா கூட போதும் ஆஃபரில், கண்டிப்பாக மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக அதை வாங்குவாங்க. அது ஃப்ரீ 1000 rupees வர்த்தாக இருக்கலாம், ஆனால் நம்ம கொடுக்குற பொருள் வந்து 1 rupee தான் இருக்கும். நம்ம அந்த காஸ்ட்லேயே அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிடலாம், ஆனால் அந்த 1 rupee பொருள் அந்த ஃப்ரீ தான் வர்த்தாகவே இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் ட்ரிப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு
இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு இந்த ரப்பிங் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. ஒரு 500 ரூபீஸ் 600 ரூபீஸ் தான் ஒரு கிலோ. அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு, சாண்ட் பேப்பர்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அந்த எம்எஸ் ஷீட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஷீட் தான், ரப்பிங் ஷீட் தான் அது. ஸோ அந்த மாதிரி நார்மல் சாஃப்டண்டாக கொஞ்சம் இருக்கும் இது. ஸோ அந்த ஷீட் ஒன்று, இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபீஸ் 10 ரூபீஸ், இந்த லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் வாங்கி நீங்கள் ஒரு 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரு சின்ன சர்வீஸ் மாதிரி பண்ணி பாருங்கள். எல்லோரும் வீட்டு பக்கத்துலேயும் கண்டிப்பாக எதனா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஜஸ்ட் கேட்டு பாருங்கள். ஒரு பேம்ப்ளெட்ஸ், ஒரு ஆட் இந்த மாதிரி ஃப்ரீயாக கூட போஸ்ட் பண்ணுங்கள். ஓஎல்எக்ஸில் கூட நீங்கள் ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் ஸ்க்ராச் ரிமூவல் சர்வீஸ் பண்ணுறோம், காசுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீலர்ஸ் கிட்ட டைப் வச்சுக்கோங்க. இன்கேஸ் டீலர்ஸ் உங்கள் சர்வீஸை எடுத்துகிட்டு அவங்க பண்ணலை அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட வர கஸ்டமர்ஸ்க்கு உங்களோட விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா ஆர்டர்ஸ் வந்தால் டீலர்ஸ்க்கு ஒரு கமிஷன் தாங்க. ஏன்னா இப்போ டீலர்ஸ் வந்து இன்கேஸ் எடுத்துக்கல, வேணாம் அந்த ரிமூவல்லாம் பண்ணாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம், எங்களுக்கு நல்லா தான் சேல்ஸ் ஆகுது அப்படின்னு அவங்க சொன்னால் கூட, ஓகே சார் நீங்கள் இந்த கார்டு மட்டும் வச்சுக்கோங்க, யாராச்சும் யூஸ்டு கார் வாங்குறாங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் இவங்க இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஓகேன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள் சார், எனக்கு டீல் க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் தரேன், அந்த மாதிரி பேசுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் டிப்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக வந்து ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக 1 லாக் மேலே இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் ஃபீமேல்ஸ் இல்லை பண்ணலான்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஏன்னா லேபர்ஸ் தான் இதை இன்வால்வ் ஆகும் பாருங்கள், மேன் பவர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வச்சு இந்த வேலையை நீங்கள் வாங்கலாம் ஈஸியாக. ஸோ உங்களுக்கு ஃபீமேல்ஸும் இதை வீட்டிலேருந்து கூட இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக. கால்ஸ் மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஓஎல்எக்ஸ், விக்கர் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஃபுல் காண்டாக்டில் இருக்கணும். ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும் பசங்கிட்ட கொடுத்து இந்த இடத்துல இன்றைக்கி அந்த கிளீனிங் சர்வீஸ்ப்பா நீ போயிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் எடுத்து ஃபீமேல்ஸும் பண்ணலாம், மேல்ஸும் பண்ணலாம், இல்லை யாராச்சும் நானே இது எடுத்து பண்ணுவேன் அப்படின்ற யங்ஸ்டர்ஸும் தாராளமாக இதை பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருப்பேன், நீங்கள் கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தோணுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.